தூத்துக்குடிக்கும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. கடலூர் விருத்தக்ரீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம். சூரியகாந்தி விளைச்சலுக்கு வெளி மாநில விதைகளை பயன்படுத்திய கோவில்பட்டி விவசாயிகளுக்கு ஏமாற்றம். தரமான விதைகள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பட்டினப்பாக்கம் மீன்சந்தையில் இறைச்சி வாங்க அலைமோதிய மக்கள். கொரோனா விதிகளை பின்பற்றாததால் தொற்று பரவும் சூழல். தேர்தல் கட்டுப்பாடுகள், ஒமிக்ரான் பரவல் உள்ளிட்ட காரணங்களால் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு. ஏமாற்றத்தில் சுற்றுலா சார் தொழிலாளர்கள். கேரளாவில் ஊரடங்கு எதிரொலியாக சத்தியமங்கலத்தில் பூக்கள் தேக்கம். மல்லி முல்லைப்பூக்கள் கிலோவுக்கு 1700 ரூபாய் வரை விலை குறைவால் விவசாயிகள் கவலை. கோபிசெட்டிப்பாளையம் அருகே 4 நாட்களாக போக்கு காட்டி வரும் சிறுத்தை. கால்நடைகள் தொடர்ந்து உயிரிழப்பதால் விரைந்து பிடிக்க வனத்துறைக்கு மக்கள் வலியுறுத்தல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாரத ரத்னா விருது பெற்ற பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் காலமானார். லதா மங்கேஷ்கர் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை விட்டு சென்றுள்ளதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டை வென்றுள்ள இந்திய வீரர்களுக்கு தலா 40 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் மகுடம் சூடியுள்ள இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தொடர் நாயகன் விருதை தென்னாப்பிரிக்காவின் டிவால் பிரேவிஸ் தட்டிச் சென்றுள்ளார். இந்தியாவில் புதிதாக 1,07,474 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மத்திய அரசு 5 கோடி கோர்பிவேக்ஸ் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்கிறது. இந்திய எல்லையில் ஊடுருவ முயன்ற 3 நபர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கடந்த 4 மாதத்தில் ஆப்கானிஸ்தானை விட்டு 10 லட்சம் மக்கள் வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிர ஓபன் டென்னிஸ் தொடர் ஆடவர் இரட்டையரில் ரோகன் போபண்ணா ராம்குமார் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பழமையான விருத்தக்ரீஸ்வரர் கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வரலாற்று பழமையும் பெருமையும் வாய்ந்த விருத்தக்ரீஸ்வரர் கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா குடமுழுக்கு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலையிலேயே யாகசாலை பூஜை, பரிகார யாகங்கள் மற்றும் பூர்ணாகீதி நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. அப்போது விண்ணை முட்டும் அளவிற்கு கைலாய வாத்தியங்களும் முழங்கின. ஹெலிகாப்டர் மூலமாக பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது.
பாதுகாப்பு நடவடிக்கையாக கோயிலுக்குள் ஒரே நேரத்தில் 5,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மற்றவர்கள் வெளிப்புறத்திலிருந்து பார்க்க காவல்துறையினர் அனுமதித்தனர். குடமுழுக்கு முடிவடைந்த பின் பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பயிரிடப்பட்டிருந்த சூரியகாந்தி விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சூரியகாந்தி விதை உற்பத்தி செய்யக்கூடிய தெலங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா மாநிலங்களுக்கு சென்று அங்குள்ள தனியார் விதை கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கி விதைத்தனர். ஆனால் அந்த விதைகளில் போதிய வீரியம் இல்லாமல் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சூரியகாந்தி விதை வந்து எங்கேயுமே இந்த வருஷம் எங்கே எந்த உரக்கடைகளும் கிடைக்கல, கட்டா முளைப்புத்திறன் இல்லாதனால எங்கேயுமே வாங்கி வைக்கல. விவசாயிகள் வந்து இப்போ அதாவது விதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. தெலுங்கானா, அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, மைசூர், அடுத்து மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்களில் இருந்தால் இங்கே அந்த விதைகளே வருது. நம்ம ஒரு செடியில் வந்து 20 பூ 25 பூ இருக்குது. அந்த பூ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மற்ற விதைகள் பார்த்தோம்னா உள்ளே பார்த்தா அந்த மணிப்பிடிப்பு வந்து சரியில்லாமல் இருக்கும். இது வந்து இப்போ பிரயோஜனம் இல்லாத சொல்லுது. ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக ஏற்கனவே முன்னக்கூடிய நடவடிக்கை எடுத்திருந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த விதைகள் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அரசாங்கமே இந்த மாதிரி அதை கோட்டை விட்டுனால விவசாயிகள் போய் அங்கே வாங்கிட்டு வந்து இப்போ 10,000 ஏக்கரில் பயிரிட்டும் பலனை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கோபிசெட்டிப்பாளையம் அருகே கெட்டி செவியூரில் மயில்களை அடித்துக் கொன்ற சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூரில் கடந்த 4 நாட்களாக காந்திநகர், செட்டியாம்பதி உள்ளிட்ட இடங்களில் ஆடுகளை கடித்துக் கொன்ற சிறுத்தை நேற்று முன்தினம் இருக்காலூர் அருகே உள்ள கருக்குப்பாளையம் என்ற இடத்தில் இருப்பதாக பெண் ஒருவர் கூறிய தகவலை தொடர்ந்து அங்கு வனத்துறையினர் சிறுத்தையை தேடி சென்றனர். இதனையடுத்து கெட்டு செவியூர் அருகே உள்ள லட்சுமாய்புதூர் பாலமேடு பகுதியிலும் அயலூர் அருகே பாலப்பாளையம் ஓடைமேடு பகுதியில் உள்ள புகையிலை தோட்டத்திற்குள் சிறுத்தையை பார்த்ததாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். இதையடுத்து டிஎன் பாளையம் வனத்துறையினருடன் கோவையிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிறப்பு வனத்துறையினரும் பாலமேடு, பாலப்பாளையம், ஓடைமேடு உள்ளிட்ட இடங்களில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக கூறப்பட்ட இடங்களில் தேடினர். இந்நிலையில் நேற்று இரவு பாலப்பாளையம் ஓடைமேடு பகுதியில் மயில்களை சிறுத்தை வேட்டையாடியதாக கூறப்படுகிறது. மேலும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் ஒரே நாளில் மல்லிகைப்பூ விலை கிலோ 2,432 650 சரிந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டாரத்தில் சுமார் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் மல்லிகை, முல்லை, செண்டுமல்லி, சம்மங்கி உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தோட்டத்தில் விளையும் பூக்களை பறித்து சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் நேரடியாக விற்பனை செய்கின்றனர். கடந்த சில தினங்களாக முகூர்த்த மற்றும் சுப நிகழ்ச்சிகள் காரணமாக மல்லிகை விலை அதிகரித்து கிலோ 2,432 முல்லை கிலோ 2,520 விற்கப்பட்டது. சத்தியமங்கலத்தில் விளையும் பூக்கள் கேரளாவுக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கேரளாவில் இன்று பொது ஊரடங்கு காரணமாக பூக்கள் அனுப்ப முடியாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மல்லிகை பூ கிலோ 2,432 650 முல்லை பூ கிலோ 2,520 விலை சரிந்தது. கேரளாவில் 3வது வார இறுதி முழு ஊரடங்கில் எல்லைப் பகுதியில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் நாள் ஒன்றுக்கு தொற்று எண்ணிக்கை 50,000 தாண்டிய நிலையில் 3வது வார இறுதி நாள் முழு ஊரடங்கு அமல்படுத்தியுள்ளது. இதனால் குமரி மாவட்ட தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிலை, இஞ்சுவிளை ஆகிய பகுதியில் கேரள காவல்துறையினர் இன்று காலையிலிருந்தே வாகன சோதனையை தீவிரப்படுத்தினர். இங்கு தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து மிக அத்தியாவசிய தேவைகளுக்காக கேரளா செல்லும் வாகனங்களை மட்டுமே அனுமதிக்கின்றனர். இதேபோல் தமிழக கேரள எல்லையோடு ஒட்டியுள்ள பாரசாலை, நெய்யாற்றின் கரை, பாலராமபுரம், திருவனந்தபுரம் உட்பட பகுதிகளில் காய்கறி மற்றும் பழக்கடைகள், இறைச்சி கடைகள் என மிக அத்தியாவசியமான கடைகள் மட்டுமே திறந்திருந்தன. இந்த நிலையில் கேரளாவில் இந்த தொற்று பரவல் குறைந்து வரும் நிலையில் வரும் நாட்களில் கட்டுப்பாடுகளுக்கு தளர்வு அளிக்க வாய்ப்புள்ளது. ராஜபாளையத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆண்கள் மட்டும் பங்கேற்று நடத்தும் வனப்பேச்சியம்மன் குருபூஜை விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முகவூரில் வசிக்கும் ஒரு பிரிவினர் சார்பில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆண்கள் மட்டும் பங்கேற்று நடத்தும் அம்மன் குருபூஜை இந்த ஆண்டு நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சாஸ்தா கோயில் அருகே உள்ள வனப்பேச்சியம்மன் குருபூஜையில் பங்கேற்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் அனைவரும் நேற்று மாலை சென்றுவிட்டனர். இதனையடுத்து முகவூருக்கு செல்லும் அனைத்து வழிகளும் திரையிட்டு மறைக்கப்பட்டது. இதனிடையே இரவு முழுவதும் பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் பெண்கள் ஊருக்குள் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வார்கள். இந்த திருவிழா கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஊருக்குள் வசிக்கும் மற்ற பிரிவினரும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். சென்னை பட்டினம்பாக்கம் மீன் சந்தையில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இன்று விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து மீன் வாங்க குவிந்ததால் மக்கள் நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் நிலையில் மீன் வாங்க வந்த பலர் முகக்கவசம் அணியாமல் இருந்ததை காண முடிந்தது. மெரினா கடற்கரைக்கு வரும் பொதுமக்களையும் மீன் வாங்க வருபவர்களையும் காவல்துறையினர் கலங்கரை விளக்கத்திற்கு அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டு பிரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இயங்கும் தன்னார்வ அமைப்பு மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முடங்கியாறு சாலையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அய்யனார் கோயில் அடிவாரம் வரை போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களுடன் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே பாரம்பரிய முறையில் நடவு நட்ட பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடியவாறு நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளான பேராவூர், கொடும்பாளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது சம்பா சாகுபடி முடிந்து கோடை சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாற்று நடும் பணியில் ஈடுபட்ட பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க ஒன்று சேர நாட்டுப்புற பாடல்களை பாடினர். நெல்லை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற 1500 ஆண்டுகள் பழமையான வள்ளியூர் முருகன் குகை கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மிகவும் வரலாறு சிறப்புமிக்க குகைவரை கோயிலான வள்ளியூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த 12 ஆண்டுகளுக்கு பின்பு திருப்பணிகள் முடிந்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை 9 மணியளவில் பட்டர்மார்கள் புண்ணிய நீரை கோவில் மேல் உள்ள விமானத்தில் உள்ள கும்ப கலசங்களுக்கு திருநீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அப்போது பக்தர்கள் அரஹோரா கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை அறநிலையத்துறை மீட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து முறையாண்டம் பாளையத்தில் உள்ள கன்னிமார் கோயில், தட்டுக்காரன் பாளையம், தொட்டியனூர் முட்டத்துராயர் கோவில், தத்தனூர் அடி பெருமாள் கோவில், கருவலூர் தர்மராஜா கோவில், தொட்டக்களம்புதூர் விநாயகர் கோவில் என அக்கோயில்களுக்கு 31.12 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் இருந்தன. இந்த நிலையில் அவற்றின் மீது நடவடிக்கை எடுத்து இந்த அறநிலையத்துறையினர் மீட்டுள்ளனர். அதன் மொத்த மதிப்பு 14.28 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் தண்ணீர் இல்லாத கால்வாயில் விழுந்த கன்றை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி இழுத்து காப்பாற்றிய நிகழ்வு பாராட்டை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் உள்ள தண்ணீர் இல்லா கால்வாயில் கன்று ஒன்று சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துள்ளது. இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற புதுக்கோட்டை தீயணைப்புத் துறை வீரர்கள் தண்ணீர் இல்லாத கால்வாயில் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்த கன்றை கயிறு கட்டி பத்திரமாக வெளியே இழுத்து மீட்டனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினரை வெகுவாக பாராட்டினர். புதுக்கோட்டையில் குழந்தைகள் நலனுக்கான அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வீடியோ வெளியிடப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதாராமோ ஆலோசனையின்படி மாணவ மாணவிகளை கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தயாரிக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. இவை தற்பொழுது வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் இதனை பார்த்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சிப்புற தேர்தலை ஒட்டி காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் வருகின்ற 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி மாநகராட்சி பகுதியில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கரூர் கோவை பிரதான சாலையில் தொடங்கிய அணிவகுப்பு பேருந்து நிலைய ரவுண்டானா, மேற்கு பிரதட்சிணம் சாலை, தின்னப்பா திரையரங்கம், ஜோர்ஜ் கார்னர், தலைமை தபால் நிலையம், ஜவஹர் பஜார் வழியாக மீண்டும் கரூர் பேருந்து நிலையம் வந்தடைந்தது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் அச்சத்தை போக்கும் வகையில் நடைபெற்ற இந்த காவல்துறை கொடி அணிவகுப்பை கரூர் சரக துணை காவல் கண்காணிப்பாளர் தேவராஜ் தலைமை தாங்கினார். தமிழகத்தில் ஆபரேஷன் டிசாம் எனும் ஆயுத வேட்டை மற்றும் ரவுடிகள் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சப்ளை செய்வதாக ரகசியமாக திருவள்ளூரில் நடந்து வந்த கத்தி அரிவாள் தயாரிக்கும் பட்டறையை போலீசார் கண்டுபிடித்தனர். தவிர 9 ரவுடிகளை கைது செய்த காவல்துறை 7 பட்டாக்கத்திகள், 1 துப்பாக்கி, 10 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். ஆபரேஷன் டிசாம் திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகத்தில் சுமார் 3,325 கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 1,110 கத்திகள் மற்றும் 7 கள்ள துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் அருகே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொழிலதிபர் ஒருவர் நிதி உதவி மற்றும் பொருட்களை வழங்கியுள்ளார். நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவிகள் பார்வதி தேவி மற்றும் கனிவிழி இருவரும் பெற்றோர்களை இழந்த நிலையில் மாற்றுத்திறனாளியான அவர்களது உறவினரான பட்டம்மாளின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றனர். குடும்பத்தை நடத்த போதிய வசதி இல்லாததால் இவர்கள் மூவரும் வறுமையில் வாடினர். இந்நிலையில் அவர்களது நிலையை அறிந்த கங்களாஞ்சேரியைச் சேர்ந்த அரிசி ஆலை உரிமையாளர் குணசேகரன் என்பவர் 1,00,000 ரூபாய் காசோலை மற்றும் 3 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள், அரிசி, உடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அந்த குடும்பத்திற்கு வழங்கினார். இச்சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 60 வார்டுகளிலும் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர் தாங்கள் போட்டியிடும் வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து காலில் விழுந்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின்போது வேட்பாளர் ஒருவர் வடை சுட்டு அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள 18வது வார்டில் முகமது சித்திக் தனது வார்டுக்கு உட்பட்ட ரவுண்டு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது டீ கடையில் வடை சுட்டு வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து வாக்குகள் சேகரித்தார். இதேபோல் அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் கால வாகன சோதனை, நோய் தொற்று பரவல் ஆகிய காரணங்களால் விடுமுறை நாளிலும் குறைந்த அளவே சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா, 6வது மெயில், படகு இல்லம், லேம்ஸ் ராக் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் இன்று வெகுவாக குறைந்தே காணப்பட்டனர். இங்குள்ள குளுகுளு காலநிலையினை அனுபவிக்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சராசரியாக 10,000 வரை சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது. வழக்கமாக விடுமுறை நாட்களில் அதிகரித்து காணப்படும் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டதால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடப்பெரும்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோவிலில் நாராயண பெருமாள் ஸ்ரீ லட்சுமி அம்மன் திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திருக்கல்யாணத்திற்காக மேளதாளம் முழங்க பட்டாச்சாரியர்கள் புடைசூழ லட்சுமி அம்மன் சமேதமாக நாராயண பெருமாள் மணமேடைக்கு வந்தடைந்தார். இதைத் தொடர்ந்து 6 முறை மாலை மாற்றும் சடங்கு நடைபெறியது.
பாரம்பரிய சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டதை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் எம்பெருமான் லட்சுமி அம்மன் சமேதராக வீற்றிருக்க சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கெட்டி மேளம் முழங்க ஸ்ரீ லட்சுமி தாயாருக்கு பட்டாச்சாரியர்கள் திருமாங்கல்யத்தை சூட்டினர். இதனைத் தொடர்ந்து பெருமாள் ஒய்யார ஊஞ்சல் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானை வழிபட்டனர். டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் செல்போனை பார்த்தபடி சென்ற நபர் தண்டவாளத்தில் தவறி விழுந்தார். உடனடியாக அருகில் இருந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் தவறி விழுந்தவரை பத்திரமாக மீட்டார். ரயில் எதுவும் அந்த சமயத்தில் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 10ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கல்வராயின் மலைப்பகுதியில் உள்ள ஆரம்பூண்டி புதுவளவு வாழப்பூண்டி கிராம பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு 5 பேரல்களில் 1000 லிட்டர் சாராய ஊரல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியை அடுத்த வீரசோழபுரத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஆடுகளை யாரோ சிலர் திருடி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் மீன் சுருட்டிக்கு அடுத்து மேகாவல்புத்தூரைச் சேர்ந்த பாலாஜி அஜித் ஆகிய இருவரை கைது செய்ததுடன் ஆடுகள் திருட பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சரக்கு ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த ஆட்டோ துளசியாப்பட்டினம் வலவனார் பாலத்தை நெருங்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது. ஆட்டோவில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். JCP இயந்திர உதவியுடன் ஆட்டோ மீட்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் குறுகலான இருவழிச்சாலையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 42 பயணிகள் பலத்த காயமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி புறநகர் பகுதியில் சென்னையிலிருந்து அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து எதிரே வந்த கார் மோதாமல் இருக்க முயற்சித்தபோது எதிர்பாராத விதமாக பேருந்து கவிழ்ந்தது. இதனால் பேருந்திலிருந்த 42 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். சம்பவத்தின் போது அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் சேலம் உளுந்தூர்பேட்டை வரை 4 வழியாக அமைக்கப்பட்ட சாலை உடையாப்பட்டி வாழப்பாடி ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருவழி சாலையாக உள்ளதால் அடிக்கடி இதுபோல் விபத்து நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் 1 நகராட்சி 7 பேரூராட்சிகளில் சுமார் 835 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடைபெற இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கை செய்து வருகின்றனர். சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த மோஹித் என்பவர் கிண்டியில் உள்ள IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு LSD ஸ்டாம்ப் எனும் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மோஹித் மீது வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ரமேஷ் என்பவர் தமது ஊழியர்களுடன் காரில் சேலம் வழியாக சென்றுள்ளார். அப்போது அவரது கார் கருப்பூர் பகுதியில் நிலை தடுமாறி மேம்பாலத்தின் மீதிருந்து சேலம் சென்னை தண்டவாளத்தின் மீது தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரில் இருந்தவர்களை மீட்டனர். காரில் பயணித்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனா்.